பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட டேவிட் கேமரூன் யுக்ரைனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரிட்டன் அமைச்சரவையில் சமீபத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக டேவிட் கேமரூன் யுக்ரைன் சென்றடைந்தார். போர்ட் சிட்டி நகரம் சென்றடைந்த டேவிட் கேமரூனுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்பு அளித்தார். பிரிட்டன் அமைச்சர் ஒருவர் போர்ட் சிட்டி நகரம் செல்வது இதுவே முதல் முறையாகும். தொடர்ந்து பேசிய டேவிட் கேமரூன் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு தொடர்ந்து பிரிட்டன் உதவிகள் வழங்கும் என தெரிவித்தார். யுக்ரைனுக்கான பிரிட்டனின் ராணுவ உதவிகள் எத்தனை காலம் ஆனாலும் தொடரும் எனவும் கூறினார். இஸ்ரேல் அமாஸ் இடையேயான போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் டேவிட் கேமரூன் யுக்ரைன் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் வீட்டில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசாவின் மிக முக்கிய மருத்துவமனையான அல் ஷிஃபா மருத்துவமனையில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினர் முகாம் அமைத்து செயல்படுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்தது. இந்நிலையில் தரை வழியாக காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ராணுவ படையினர் அல் ஷிஃபா மருத்துவமனையை சுற்றி வளைத்தனர். அல் ஷிஃபா மருத்துவமனையில் நடத்திய தேடுதல் வேட்டையில் ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்திய சுரங்கப்பாதை கண்டறியப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்திய துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனிடையே ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதியாக பிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேலிய பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே வீட்டில் தாக்குதல் நடத்திய ட்ரோன் காட்சியை இஸ்ரேல் படையினர் வெளியிட்டுள்ளனா்.